இந்த கடன் பிரச்சனைகள் தீருமா என்கிற ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இன்னும் என்னால் வீடு கட்ட முடியவில்லை, இந்த வருஷமாவது என்னால் வீடு கட்ட முடியுமா, அந்த சொந்த வீடு என்கிற நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ இந்த வருஷம் அந்த நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய வருட நல்வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போது அன்றைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது. இந்த வருஷம் தேவன் என்னை எப்படி நடத்தப் போகிறார், கர்த்தர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இடைபட போகிறார், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், கிட்டத்தட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உண்டு. இதற்காக பலர் இந்த வருட கடைசியிலே, போன வருட கடைசியிலே ஒரு 7 நாட்கள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருப்பார்கள். பல சபைகளிலே சுத்திகரிப்பின் கூட்டங்கள் என்று நடைபெறுவது உண்டு, ஆயத்த கூட்டங்கள் என்று நடைபெறுவது உண்டு. அந்த கூட்டங்களிலே பேசப்படுகிற செய்திகள், சத்தியங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தி கர்த்தரிடத்திலிருந்து புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக அதற்கு நேராக அவர்கள் நடத்தப்படுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியத்திற்கு, நமக்காக நம்மை தேவன் எப்படி நடத்தப் போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் இந்த வருடம் நம்மை எப்படி நடத்தப் போகிறார் என்கிற ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை கொண்டு வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருடம் 2022 வருடம் கர்த்தர் நம்மை எப்படி நடத்தப் போகிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம் வேதத்தை கவனித்து பார்த்தால் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே வாழுகிற எல்லா ஜனங்களும் கிட்டத்தட்ட எங்களுக்கு நன்மைகளை காண்பிப்பவர் யார், யாராகிலும் எங்களுக்கு நன்மை செய்வார்களா, யாராகிலும் எங்களுக்கு நன்மை தருவார்களா, நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி பலருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த நன்மைகளுக்காக பலர் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை செய்தால் நன்மை கிடைக்குமா, இதை செய்தால் நன்மை கிடைக்குமா என்று சொல்லி பலர் நன்மைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கலாம், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் நன்மை எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் ஒருவர் தான் நன்மையானவைகளை நமக்கு தர முடியும் என்று வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு நன்மை உண்டாகுமாம்? நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் வேத வசனத்திலே கவனிக்கலாம். யார் நீதிமான்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை அவர் வாரி வழங்குகிறவராக இருக்கிறார். பொதுவாகவே உலகத்தின் நடப்புகளை கவனித்து பார்த்தால் தந்தையினுடைய எல்லா ஆஸ்திகளும், தந்தைக்கு இருக்கிற அத்தனை காரியங்களும் பிள்ளைகளுக்கு வந்து சேருகிறது.
ஒருவேளை தகப்பனார் கடன்பட்டிருந்தால் அந்த தகப்பனாருடைய மரணத்திற்கு பின்பு அந்த கடனை பிள்ளைகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகள் அதை செலுத்துகிறார்கள். அதே போல தகப்பனார் கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதியாயிருந்தால், தகப்பனார் ஒரு நல்ல ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தால், தகப்பனாருடைய காலத்திற்கு பின்பு அந்த தொழில் பிள்ளைகளுடைய கரங்களுக்கு வருகிறது. தகப்பனாருக்கு அநேக சொத்துக்கள் ஆஸ்திகள் இருக்குமானால் அந்த ஆஸ்திகளையெல்லாம் பிள்ளைகளுக்கு அவர் வைத்து போகிறார். பிள்ளைகளுக்கு தான் அதற்கு உரிமையாளராக வாரிசுதாரராக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தான் அவைகள் வந்து சேருகிறது. அப்படியே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்படி இருக்க தேவனுடைய எல்லா விதமான ஆஸ்திகளும் தேவனுடைய எல்லா காரியங்களும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு உண்டாகிறது என்பதை கேள்விப்படும்போது எவ்வளவு சந்தோஷம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை கவனித்து பாருங்கள். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி அவர் கூறுவதாக நம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 2022 வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்கிற வருஷம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா தீமைகள் வருகிறதே, அநேக மக்கள் பொறாமை நிறைந்தவர்களாக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், எங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறார்களே என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும். எப்படி தெரியுமா? நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிற கர்த்தர், சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறவர். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை குழந்தை என்கிற நன்மைக்காக நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். ஒரு நல்ல வேலை இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வேலை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனைகள் தீரவில்லையே, இந்த கடன் பிரச்சனைகள் தீருமா என்கிற ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். இன்னும் என்னால் வீடு கட்ட முடியவில்லை, இந்த வருஷமாவது என்னால் வீடு கட்ட முடியுமா, அந்த சொந்த வீடு என்கிற நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எந்த நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ இந்த வருஷம் அந்த நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் சேனைகளின் கர்த்தருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசித்து ஆமேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். இந்த 2022 வருஷத்தில் கர்த்தர் அருளி செய்கிற நன்மையினாலே நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். உங்களுடைய எல்லைகள் எல்லாம் நன்மையினாலே நிரம்பி இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களை எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி நடத்த போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்தெந்த நன்மைகளுக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அந்த நன்மைகளையெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சந்தோஷத்தை கொடுக்க போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த உலகத்தை காரூரில் மூடினாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, நீதிமான்களாகிய எங்களுக்கு நீர் நன்மைகளை கொடுக்க போகிறீர். எங்களுடைய வாழ்க்கையில எவைகள் நடந்தாலும் அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ண போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு இருதயத்தின் வேதனைகளை அறிந்து கண்ணீர்களை அறிந்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நன்மை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அப்படி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். நீங்கள் நன்மையினாலே திருப்தி அடைந்திருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.